வணக்கம் ஒன் ஸ்டாப் நேர்களே, எல்லாருமே கோலு வச்சுருப்பீங்க. நாங்களும் சிம்பிளாக கோலு வச்சுருந்தோம். எங்கள் ஊரில் 5 நாள் தான் நாங்கள் வச்சுருந்தோம். 5 நாளுமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு கொலு பார்க்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவினிங் 7 மணி ஆனாலே எங்கள் வீடு கலக்கலான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொலுக்கு அடுக்கி வச்சுருக்க அந்த ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் படி செய்யலை. பாக்ஸு, சென்னையிலேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வரும்போது உள்ள பாக்ஸை வச்சு தான் இவங்க படி செஞ்சுருக்காங்க. காலையில் எந்திரிச்சு கோலம் எப்போவுமே அத்தை போடுவாங்க. ஆனால் 9ஆம் பூசம் அன்னைக்கு காலையில் நல்ல மழை, அதனால் காலையில் எதுவுமே போட முடியலை. ஈவினிங் டைமில் ஒரு சிம்பிளாக கோலம் போடுவோன்ட்டு இந்த ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க. சாயங்காலம் டைமில் தான் கொலு பார்க்குறதுக்கு வர ஆரம்பிப்பாங்க. கொலு பார்க்க வரவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது வெரைட்டி சாதம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் தயிர் சாதமும் பானகம் கொடுத்தாங்க. அதே மாதிரி செகண்ட் டேஸில் புளியோதரையும் பானகமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆட்கள் கூடிக்கிட்டே தான் இருந்தாங்க. கொலு பொறுத்த வரைக்கும் நம்ம கூப்பிடணும் கிடையாது, அவங்க தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. 3வது நாள் லெமன் சாதமும் பானகம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்துட்டே இருக்கனால வீடு ரொம்ப கலகலம் நல்லா இருந்துச்சு. வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக எடுக்க முடியல. இது ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச பெருசாக வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. கொலு வச்ச நாளில் இருந்து காலையிலையும் ஒன்றை அத்தை பூஜை பண்ணுவாங்க. காலையில் ஏதாவது பிரசாதம் வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியும் 100 பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக உள்ள நேவத்தையும் சாமிக்கு தயார் பண்ணி எல்லாருக்கும் விளம்புறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். சரஸ்வதி பூஜைக்கு பானகம் செய்துட்ருக்கேன். 5 நாள் இதே போல் வரக்கூடியவங்களுக்கு பிரசாதத்தை கூட நாங்கள் இந்த பானகம் கண்டிப்பாக கொடுப்போம். இந்த பானகத்தை பற்றி உள்ள வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்ததாக இருந்தாச்சுனாக்கா லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. குண்டக்கடலை நேவஜியத்துக்கு வேக வச்சுருக்கேன். பச்சை பயிர் வேக வச்சுருக்கேன். இன்னும் அவில் தயார் பண்ணணும். 5 நேவத்தியம் போட்டு நாங்கள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சாமிக்கு தீபாரணம் பண்ணுவோம். சரஸ்வதி பூஜைக்கு நாங்கள் 5ஆம் பூசைக்குள்ளேருந்து இந்த இடம் கொலு வச்சோம்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த 5 நாளைக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் அன்னன்னைக்கு சாமிக்கு என்ன நைவேத்தியம் படைக்கிறோமோ அந்த நைவேத்தியமும் கொடுத்து, அதே போல் இந்த கூடை, திருமாங்கல்ய கயிறு, வெத்தலைப்பாக்கு திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி 5ஆம் பூசைக்கு கொடுத்த பாத்திரம்லாம் காலியாயிருச்சு. இது இப்போ 2வது மாடல் எடுத்திருக்கோம். அதே போல் சின்ன பசங்களுக்கு பென்சில் கொடுப்போம், பெரியவங்களுக்கு பாக்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு பென்சில். இந்த கொலுவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் குங்குமம் தான் ரொம்ப முக்கியம். பூ கட்டுறோம். இதுல வந்து பஞ்சாமிரதம் சொன்னா 5 வகையான பஞ்சாமிரதம், 5 வகை உள்ள பழங்களை போடணும். என்ன பழங்களும் போட்டிருக்கு? வாழைப்பழம், ஆமாம், அடுத்தால ஆரஞ்சு, ஆப்பிள், ஓரஞ்சு, ஆப்பிள், அடுத்தால வந்து பேர்த்தம்பழம், மாதுளம்பழம், திராட்சை, முந்து இந்த திராட்சை 5 கூட போயிட்டேன். இந்த திராட்சை எட்டாம் இருக்கணும். அது எத்தனை நாளும் போடலாம் பஞ்சாமிரதத்துக்கு? பஞ்சாமிரதத்துக்கு போடலாம். முதப்படியில் விநாயகர் வச்சுருக்கேன். ரத்தாப்பில் சரஸ்வதி வச்சுருக்கேன். பூர்ண கும்பம், இது அஷ்டலட்சுமி செட்டு, இது பூர்ண கும்பம், இதுக்குள்ள பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன். நான் மஞ்சள் பச்சரிசி 1 ரூபா காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சிலவங்க வந்து தண்ணி ஊற்றியும் வைப்பாங்க, நான் பச்சரிசியில் வச்சுருக்கேன்.
இது நெர்நாளி எந்த ஒரு விசேஷத்துக்கும் நெர்நாளி மெயினாக வைப்பாங்க அதுக்கு பேரில் நான் நெர்நாளி தான் வச்சுருக்கேன் இது நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் சிவனை கும்பிடுவது போல் இந்த விக்கிரகம் வச்சுருக்கேன் மதுரை மீனாட்சியம்மன் விநாயகர் இது சங்கு சோவியில் செஞ்சது இது கன்னியாகுமரி ஸ்பெஷல் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் எல்லாமே சோதி சங்கில் தான் செஞ்சுருக்காங்க பாருங்க இது பிரகலாதன் செட்டு இரணிய கசுப்பு வந்து அவங்க பையன்கிட்ட கேட்பார் நீ எப்பவும் நாராயணா நாராயணான்னு சொல்லுதே உன் நாராயணர் வந்து எங்கெல்லாம் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்காரான்னு கேட்டப்போ அவர் சொல்லுவார் இந்த தூண்லேயும் இருக்கார் துரும்புலையும் இருக்காரு அப்போ இப்போ அந்த தூணை உடைக்கிறேன் உன்னோட கடவுள் வாராரா நாராயணர் வாராரான்னு கேட்பார் அப்படி தான் இரணிய கசுப்பு இந்த தூண் உடைக்கையில் நாராயணர் உள்ளேருந்து வராது இந்திரனோட யானை ஐராவதம் ரெண்டு யானை இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படி ரெண்டெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் இது எங்கள் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சங்கு சங்கு இது அன்னப்பறவை இது வாங்கி 30 வருஷம் ஆகுது இந்த அன்னப்பறவை பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சேன் டைம் இல்லை பெயிண்ட் அடிக்க முடியல சரஸ்வதி இது மூணாவது படியில் வச்சுருக்கேன் மூணாவது சரஸ்வதி விநாயகர் மகாலட்சுமி வெங்கடாஜலபதி சிவன் பார்வதி செட்டியார் செட்டிச்சு முன்னாடி உள்ள காலத்திலே செட்டியார் செட்டிச்சு தான் வணிகம் பார்ப்பாங்க அதனால தான் இவங்க வந்து முதப்படியில் இவங்கள தான் வைப்பாங்க செட்டியார் செட்டிச்சு வச்சு வியாபாரம் பார்க்காத போல தானியங்கள்லாம் வச்சுருக்கேன் வாஸ்து பாத்திரம் வச்சுருக்கேன் குபேரன் நிற்கியாரு குபேரன் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு கொலுவுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து சாமி நேவேத்தியம் சாப்பிட்றது போல் இவங்க ரெண்டு பேரையும் செட் பண்ணி வச்சுருக்கேன் மலைப்பாரி போட்டிருக்கேன் நான் அஞ்சாவது நாள் தான் கொலு வச்சேன் அதனால் அது இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு நம்ம 1வது பூஜையிலேருந்து 10வது பூஜை வர வரையில் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும் நான் 5வது நாள் வச்சதுனால தான் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது கொலு வச்சா கண்டிப்பாக மலைப்பாரியும் வைக்கணும் செட்டியார் செட்டிச்சு வியாபாரம் பார்க்காத உள்ள செட்டும் கண்டிப்பாக வைக்கணும் இன்றைக்கி 9வது நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க காலையிலே விடியக்காலையிலே எழுந்திரிச்சு வாசலை தூத்து தொழிச்சு கோலம் போட்டுக்கிட்டு என்னோடய வேலையை தொடங்கினேன் காலையில் கல்கண்டு சாதம் போட்டு தீபாரணை பண்ணினேன் மத்தியானம் பால் பாயசம் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் வச்சு தீபாரணை பண்ண சொன்னேன் சாயங்காலம் 5 வகை நைவேத்தியம் போடணும்னு நினச்சி 5 வகை நைவேத்தியம் போட்டேன் எனக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி அந்த சாயங்காலம் டைம் ஆகையில் அவங்க ஏறி வரக்கூடிய சமயம் எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் அவங்க ஆவலாக வருவாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க என்ன பிரசாதம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்க முகத்தில் தெரியும் நாங்கள் அதே போல் சின்ன பசங்களுக்கு பென்சிலும் பெரியவங்களுக்கு பாக்ஸும் கொடுத்தோம் எங்கள் வீடு சின்ன வீடு தான் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் அதனால் நிற்கிறதுக்கெலாம் அவ்வளோ இட வசதி இல்லை எல்லோரும் வெளியிலையும் பாதி பேர் நின்னாங்க வீட்டுக்குள்ளேயும் பாதி பேர் நின்னாங்க 6-7 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் கொலு வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பெரியவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க அதுவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது சென்னையில் இருக்கும்போது நானும் அத்தையும் ஒரு வீட்டுக்கு கொலு பார்க்க போனோம் ஆனால் இந்த வருஷம் எங்கள் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இந்த கொலு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்